சென்னை மணலியில் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் பெரும் திரளானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பரப்புரையில் ஈடுபட்டனர். சென்னை மணலியில் உள்ள சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனம் சார்பில் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி நடைபெற்ற சைக்கிள் பேரணியை அதன் மேலாண் இயக்குநர் அரவிந்த்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் பொருள் திரளானோர் கலந்து கொண்டு எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பரப்புரையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறுகையில், நிலக்கரி பெட்ரோலியம் போன்ற எரிசக்தி வளத்தை அளித்து வந்த சுரங்கங்கள் தற்போது குறைந்து விட்டதாகவும், கையிருப்பில் உள்ள சுரங்க வளத்தின் பங்களிப்பு இன்னும் 50 ஆண்டுகளில் முற்றிலுமாக முடங்கிவிடும் நிலை ஏற்பட்டுள்ளதாலும், எரிபொருள் பயன்பாட்டால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பால் மனிதர்கள் மட்டுமின்றி பறவைகள், வனவிலங்குகள், தாவரங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதால் எரிபொருள் மூலம் இயக்கப்படும் வாகனங்களின் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் எரிபொருள் சிக்கனமும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்பதால் பொதுமக்கள் அருகாமையில் உள்ள பகுதிகளுக்கு எரிபொருள் மூலம் இயக்கப்படும் வாகனங்களில் செல்வதை தவிர்த்து மிதிவண்டியில் செல்வதன் மூலம் உடல் ஆரோக்கியமும் வளம் பெறும் எனவும் அதனை வலியுறுத்தியே இத்தகைய சைக்கிள் பேரணியை தமிழகம் முழுவதும் நடத்துவதாக தெரிவித்தனர். இந்த பேரணியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மட்டுமின்றி தொழிலாளர்கள், தன்னார்வலர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்.